குன்னூருக்கு மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டான இருக்கிற இந்த சிம்ஸ் பார்க்ல பாத்தீங்கன்னா வணக்கம், வெல்கம் டு சைக்ளோன் ட்ரிப். நம்மளோட ஊட்டி செகண்ட் டே ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்கிற சிம்ஸ் பார்க், டால்ஃபின் ஹவுஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ரோஸ் கார்டன், போட் ஹவுஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊட்டியிலிருந்து குன்னூர் போகிறது பார்த்தீங்கன்னா நேரடியாக மெயின் ரோடாக போகாமல் இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் வழியாக போகணும். இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் பார்த்தீங்கன்னா 1758 அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 250 மேலத்தில் இயங்கினு வருது. அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய கல்லூரியாக இங்கே இயங்கினு இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அதாவது பார்த்தீங்கன்னா தென் மாநிலத்தில் இருக்கிற வீரர்களுக்கு மட்டும்தான் இங்கே பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வர எல்லா வீரர்களுக்கும் இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. நம்மளோட இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா வெல்லிங்டனில் இருக்கிற ஜிம்கானா கிளப்பையும் தாண்டி தான் போகிறோம். இந்த ஜிம்கானா கிளப் பார்த்தீங்கன்னா 1873 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 6.5 உயரத்தில் இருக்குது. சிம்ஸ் பார்க், இந்த சிம்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து 21 கிலோமீட்டர் தூரத்துலேயும், குன்னூருக்கு மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டான இது பார்த்தீங்கன்னா குன்னூர்லேருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. கடல் மட்டத்துலேருந்து 1780 மீட்டர் உயரத்தில் இருக்கிற இந்த சிம்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மினிமம் 5 டிகிரிலேருந்து மேக்ஸிமம் 30 டிகிரி வரைக்கும் இங்கே பதிவாகும். ஜேடி சிம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் முரே, இவங்களால் வந்து 1874 தொடங்கப்பட்ட இந்த சிம்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா 12 ஹெக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. அன்யூஸ்வல் பொட்டானிக்கல் கார்டன் சொல்ற இந்த சிம்ஸ் பார்க்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு நாட்டுல இருந்து கொண்டு வந்த மரம் செடிங்களை இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷம் மே மாசத்துல வந்து இந்த சிம்ஸ் பார்க்ல பழம் மற்றும் காய்கறி கண்காட்சி நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வந்து இன்னும் பெருமையை சேர்க்குது. சிம்ஸ் பார்க்லேருந்து இப்போ நம்ம டால்ஃபின் ஹவுஸ் பார்க்கறதுக்காக போயின்னு இருக்கிறோம். இந்த டால்ஃபின் ஹவுஸ் பார்க்க போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகலான ஒரு அட்வென்ச்சரான வழியாக தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வியூஸும் பார்க்கறதுக்கு இருக்குது. நிறைய கிரீனரியான டீ எஸ்டேட் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. டால்ஃபின்
டால்பின் நோஸ். இந்த டால்பின் நோஸ் பார்த்தீங்கன்னா குன்னூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலயும் ஊட்டில இருந்து 31 கிலோமீட்டர் தூரத்திலயும் இருக்குது. இதோட வியூ பாயிண்டோட முனை பார்த்தீங்கன்னா டால்பின் நோஸ் மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு இந்த பெயர் வச்சிருக்காங்க. இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் இருக்கிற கேத்ரின் பால்ஸோட முழு வியூவும் இந்த இடத்துல இருந்தா பார்க்க முடியும். ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேத்ரின் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 அடி உயரத்துல இருந்து அழகா குதிக்குது. இந்த அழகான ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் தான். டால்பின் நோஸ் பார்த்துட்டு இப்போ குன்னூர் சிட்டி வழியாக பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம ஊட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் டிவைன் ஹில்லாண்ட் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருந்தது. ஸோ இந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டும் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் கேத்தி பள்ளத்தாக்கு ஃபுல்லாக தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேத்தி வழியாக போகிற ஊட்டி மலை ரயிலோட ரயில் பாதையும் நீங்கள் இதை பார்க்கலாம். கரெக்டாக ரயில் வரும்போது நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரயில் போகிற அழகையும் கண்டு ரசிக்கலாம். ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக வந்து 10 ரூபா வாங்குறாங்க. அடுத்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஊட்டி விஜயநகரம்ன்ற இடத்துல எல்கில் மலை சரிவில் கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 2200 மீட்டர் உயரத்துல இருக்கிற ரோஸ் கார்டன் தான் வந்திருக்கிறோம். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் நடக்கிற ஃப்ளவர் ஷோவோட 100வது ஆண்டு விழா முன்னிட்டு பார்த்தீங்கன்னா 20 மே 1995 பார்த்தீங்கன்னா அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வந்து ஜெயலலிதா பார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100வது பூங்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் அழைக்கிறாங்க. சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கிற இந்த ரோஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா 2800 வகையான ரோஜா பூக்களை கொண்ட 20,000க்கும் மேற்பட்ட ரோஜா பூ செடிகள் வந்து இந்த கார்டனில் இருக்குது. எல்கில் மலை சரிவில் 5 அடுக்குகளாக இருக்கிற இந்த ரோஜா தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒசாக்கா நகரத்தில் இருக்கிற வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ரோஸ் சொசைட்டி பார்த்தீங்கன்னா 2006 சிறந்த தோட்டம்ன்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. உலக அளவில் இந்த அவார்டு வாங்கின 35 தோட்டங்களில் நம்ம ரோஜா தோட்டமும் ஒரு தோட்டம். அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸ். இந்த ஊட்டி போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் 65 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 3 வகையான போட்டில் நீங்கள் வந்து பயணம் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரோ போட்னா துடுப்பு போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெடல் போட், நம்மளே வந்து பெடல் பண்ணி போகிற போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷின் போட். இந்த மாதிரி 3 வகையான போட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த ஊட்டி லேக் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான ஏரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா 1824 பார்த்தீங்கன்னா அப்போதைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஜான் சல்லிவன் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை வந்து உருவாக்குனாரு. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து மீன்பிடி தளமாக பயன்படுத்துறதுக்கு தான் உருவாக்குனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்த படகு பயணத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸ் பக்கத்திலே இருக்கிற இந்த தண்டர் வேர்ல்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த தண்டர் வேர்ல்டு பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விட்ருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் பாய்.